ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி ப்ளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் நான் ஃப்ரெஞ்சு நாட் எப்படி போடணும், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ் எப்படி போடணும், தென் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்றத நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் சாக் பீஸில் தான் சென்டரில் ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன், அதுக்கு பக்கத்தில் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் கொஞ்சம் க்ராஸாக ஒரு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த லைன் பக்கத்துலேயே இன்னொரு லைன் மார்க் பண்ணுறேன் சாக் பீஸில். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் நம்ம போடும்போது வந்து ஜரி ஹெம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நான் இப்போ சென்டர்லேருந்து மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல தான் நீடியில் வந்து இன்சர்ட் பண்ணி ஜரி இப்போ மேலே எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சென்டரில், அதாவது நம்ம லைன் மார்க் பண்ணோம்ல, அந்த லைனோட சென்டரில் ஆஃப் சைஸில் வந்து லைட்டாக சாக் பீஸில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு எல்லா லைன்லேயுமே ஸ்டிச்சஸ் வந்து ஒரே ஷேப்பில், அதாவது ஒரே அளவில் கிடைக்கும். ஸோ நான் சென்டர் பாயிண்ட்லேருந்து ஜரியை வெளியே எடுத்து நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு அந்த லைனோட எண்டிங்கில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஜரியை இழுக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் அந்த இடத்துல வந்து சின்ன செயின் ஸ்டிச் எதுவும் போட்டு லாக் பண்ணலை, நேராக தான் ஜரி இழுக்கிறேன். இப்போது அந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல ஜரியை லாக் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ அதே மாதிரி தான் லைனோட ஆஃப் சைஸில் மார்க் பண்ணோம்ல அந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதேமாரி அந்த லைனோட எண்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஜரியை ஸ்ட்ரெயிட்டாக இழுக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சென்டரில் வந்து ஜரி எப்படி டைட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கீழே வந்து கையை வந்து ஜரியை இழுக்கணும் கொஞ்சம். ஸோ இழுத்திங்க அப்படின்னா அது கரெக்டாக டைட் ஆகிடும். நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த எல்லா லைனுமே நான் இதே மாதிரி தான் போடுறேன். பாருங்கள், ஒரு செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ ஆஃப் சைஸில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறேன். போட்டு ஜரியை வெளியே இழுத்துட்டு அந்த லைனோட எண்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஜரியை இழுக்கிறேன். இழுத்து திருப்பி சென்டரில் கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு செயின் ஸ்டிச் போடுறேன். ஸோ அந்த லைனோட எண்டில் மேலே வந்து நான் எந்த செயின் ஸ்டிச்சோ எந்த நாட்டோ போடலை. பாருங்கள், அந்த லைனோட எண்டில் ஸ்டிச்சஸ் போட்டு அப்படியே நான் ஜரியை தான் ரிவர்ஸில் எடுக்கிறேன். பாருங்கள், அப்படியே ஜரியை ரிவர்ஸில் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்லேயே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுறேன். ஸோ ஃபெதர் ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் சென்டரில் அந்த த்ரெட்டு டைட் ஆகணும், டைட் ஆகிறது மட்டும்தான் கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அது, ஸோ நான் சொன்ன மாதிரி த்ரெட்டை கீழே இழுக்கிறது மட்டும் கரெக்டாக இழுத்திங்க அப்படின்னா டைட் கிடச்சிரும். நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், என் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக ஆரி கற்றுக்குறவங்க என்னென்ன ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனலை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.